அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரெக்கக்னிஷன் ரிஜெக்ஷன் புரோட்டீன் ரியாக்ஷன், அதாவது அங்கீகரித்தல் நிராகரித்தல் புரத வினை. சரியா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்க, ஃபர்தராக நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கீகரித்தல் நிராகரித்தல் புரத வினைனா என்ன அர்த்தம்? வழக்கமாக வந்து கேட்குறதுக்கே வந்து பேர் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பாருங்கள். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே விழுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, மகரந்த தூளானது சூழ்முடியில் போய் விழுது. விழுந்த உடனே அந்த ஸ்டிக்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணணும் சேம் ஸ்பீஷீஸாக இருந்துச்சுன்னா. ரைட்டா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு ஸ்டிக்மா இருக்குது, ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரில் வேறு பிளான்ட்டினுடைய வேறு ஸ்பீஷீஸினுடைய ஒரு போலன் கிரெயின் வந்து விழுதுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகணும் அந்த இடத்துல? அது ரிஜெக்ட் ஆகணும். ரைட்டா, ரிஜெக்ட் ஆகணும், ரிஜெக்ட் ஆகும். அது போலன் ஜெர்மினேட்டே ஆகாது சில சமயங்களில். சரியா, அப்போ அந்த போலன் கிரெயினுக்கு எப்படி தெரியுது தன்னுடைய ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் தான் போய் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் இந்த ரெக்கக்னிஷன் ரிஜெக்ஷன் புரோட்டீன் ரியாக்ஷனுங்க. ரைட்டா, இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. இன்கேஸ் வந்து இட் ஜெர்மினேட்ஸ் வென் இட் இஸ் கம்பேட்டபிள். கம்பேட்டபிள்னா என்ன அர்த்தம்? கம்பேட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இணக்கமான அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ தன்னோடு இணக்கமான ஒரு மகரந்த துகளானது அந்த சூழ்முடியில் மேலே விழுந்துச்சு அப்படின்னா தான் அது ஜெர்மினேட் ஆகும். அது வந்து புதிதாக அது போலன் மகரந்த குழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு நீங்கள் இதில் எழுதிக்கணும். சரிங்களா, ஸோ இதை வந்து எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, ரெண்டு மெத்தடுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாய்மம், அதாவது ஃப்ளூயிடு. ஃப்ளூயிடுக்கு தமிழில் வந்து பாய்மம். ஸ்டிக்மா வந்து வெட் ஸ்டிக்மாவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, வெட் ஸ்டிக்மாவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதை ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணி அந்த மகரந்த துகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இன்டியூஸ் பண்ணிடும். சரியா, போலன் கிரெயின்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணிடும். எதுக்கு? போலன் டியூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரியா, அப்போ போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் த போலன் டியூப், போலன் கிரெயின்ஸ் ஆர் ஜெர்மினேட்டிங் இன் டு போலன் டியூப் வென் த ஃப்ளூயிடு இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஸ்டிக்மா. அப்போ சேம் ஸ்பீஷீஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஸ்டிக்மா வந்து கரெக்டான ஃப்ளூயிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ வேறு ஒரு ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து வேறு ஒரு ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஜெர்மினேட் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த கம்பேட்டபிலிட்டி இருக்காது, இணக்கமான தன்மை இருக்காது. சரியா, அது இணக்கமான தன்மை கொண்ட மகரந்த துகள் இருக்கு இல்லையா, போலன் கிரெயின்ஸு, அந்த போலன் கிரெயின்ஸை வந்து மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணோம். எப்படி? ரெண்டு விதத்தில். ஒன்று, இஃப் இட் இஸ் வெட் ஸ்டிக்மா, இஃப் இட் இஸ் வெட் ஸ்டிக்மா இட் வில் ப்ரொடியூஸ் த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட். இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ ட்ரை ஸ்டிக்மா இட் வில் ப்ரொடியூஸ் பெலிக்கல். இந்த பெலிக்கலுக்கு மெல்லிய உரை அப்படின்னு தமிழில் பேர். சரியா, அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த போலன் கிரெயின்ஸை வந்து போலன் டியூப்பை ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். ரைட்டுங்களா, ஸோ இதுதாங்க ப்ராசஸ். சரியா, அப்போது நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பாலினேஷன் நடக்கும்போது ஒரு போலன் கிரெயின் வந்து வேறு ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் விழுந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னா, ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது இன்கம்பேட்டபிள், பிகாஸ் த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வில் நாட் பி ப்ரொசீடட். ரைட்டா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் த போலன் கிரெயின்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபாலிங் ஆன் டு த சேம் டைப் ஆஃப் ஸ்டிக்மா, சேம் ஸ்பீஷீஸ் ஸ்டிக்மா அப்படிங்கிற பட்சத்தில், இஃப் இட் இஸ் வெட் ஸ்டிக்மா இட் வில் ப்ரொடியூஸ் த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட், இஃப் இட் இஸ் ட்ரை ஸ்டிக்மா இட் வில் ப்ரொடியூஸ் த வெலிக்கல். சரியா, தென் த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் த போலன் டியூப் அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராசஸஸ் வில் பி ப்ரொசீடட். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி. சரிங்களா, மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.